வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7.5 HP ஸ்டார்டரை எப்படி நம்ம சரி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து BCH எலக்ட்ரானிக் லிமிட்டடோட 7.5 HP ஸ்டார்டர். இது வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது, கான்டாக்ட் ஆன் ஆகலை. நம்ம எப்படி சரி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கழட்டியாச்சு. இங்கே வந்து 3-phase ப்ரீவென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட் இருக்குது. நம்ம ஆன் பண்ண உடனே கரண்ட் இங்கே வந்துடுது. 3-phase நான் டெஸ்டர் வச்சுருக்கிறேன், RYB 3 லைன் வருது. இதுலேருந்து ப்ரீவென்ட்லேருந்து அவுட் ஆகி இந்த கான்டாக்ட்லேயும் வருது, ஆனால் அவுட்புட் லைன் வரல. என்ன ப்ராப்ளம்னா, காயில் கூட நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இது ஆன் பட்டன், இது ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. மேலே இருக்கிற 3-phase ப்ரீவென்டர் தான் ப்ராப்ளம், பிளாக் கலராக இருக்குது. அதை நம்ம மாற்றினா சரியாக போயிடும். பாருங்க, இந்த ப்ரீவென்டர் தான் ரிப்பேர் கெட்டு போயிட்டுருக்குது. இந்த கான்டாக்ட் நம்ம மேலே இருந்த காயில் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக நம்ம இப்போது இந்த ஆட்டோ ஸ்டார்ட் யூனிட் 3-phase போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு ப்ரீவென்டர் சின்னதாக வந்து போட்டிருக்கோம். இது வந்து போட்ட உடனே இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதே ஆன் ஆகும். அஞ்சு செகண்ட் கழிச்சு தான் ஆன் ஆகும், உடனே ஆன் ஆகுது. பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள், டெஸ்டரில் லைன் வருது. ஆமாம், பாருங்கள், சரியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நம்ம இந்த டோரை இப்போ நம்ம இந்த டோரை சாத்திடலாம், போட்டிருக்கோம் பாருங்கள், டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். பாருங்க, இன்னும் இண்டிகேஷன் வரல, வோல்டேஜ் வந்துடுச்சு. இது எப்போ ஆன் ஆகும், இண்டிகேட்டர் ஆஃபில் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. பாருங்க, 3 இண்டிகேட்டரும் ஆனில் இருக்குது. வோல்டேஜ் மீட்டர் கூட 400 வோல்ட் கிட்ட காட்டுது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிருக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.